வணக்கம் ஜெயஹிந். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான அப்டேட். அகைன் ட்ரக்கை பற்றி அதுதான். குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது பண்ணாதீங்க, சீசனல் ஃப்ளூ, கொஞ்சம் டவுனாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ட்ரக்கு. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஸோ இதோட ஆணி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ப்ளஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த காலனியை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த குளோபல் ட்ரக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என்னன்னு தெரியும். ஸோ ட்ரக்கோடைய பிறப்பிடம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் ஈரான். உற்பத்தி கணிசமான அளவுக்கு இந்த ஓபியம் பேஸ்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் ஆப்கானிஸ்தான் வந்து விளையக்கூடிய ஓபியத்துலேருந்து வருது. இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது, இதை ட்ரக்காக ட்ரேட் பண்ணுறது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், அரசுடைய உதவி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வருது. அங்கேருந்து இதோடைய ட்ரக் ஆர்டர்ல ஆண்டலஸ் மூலயமா கவாடார் போர்ட், பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூட கவாடார் போர்ட்டில் இருந்தும், அதற்கு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்லேருந்தும் இது வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்க்கு வந்து இந்தியா வழியாக கடத்தப்பட்டு குஜராத், குஜராத்லேருந்து டெல்லி, தமிழ்நாடு போன்ற வழியாகவும், இன்னொரு வகையாக பார்த்திங்கன்னா இந்தியாவை தாண்டி சர்க்கமெண்ட் பண்ணி சேனல் 9th ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் மாலத்தீவு, இலங்கைக்கு போய் இலங்கையிலேருந்து பல நாடுகளுக்கு வந்து இது கடத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது உற்பத்தி, என் கன்சியூமர் யார், இதில் இந்த இடைப்பட்ட இது இப்போ இன்னொரு ட்ரக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மியான்மார், லாவோஸ் இந்த பகுதிகள். நமக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மணிப்பூர் பார்டர் இருக்குது. ஸோ அங்கேயுமே அது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த காட்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த போதைப் பொருள் அப்படின்றது இந்தியா, மாலத்தீவு, இலங்கை வழியாக கடத்தப்பட்டு அதன் பிறகு இதோடய என் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஷியன் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வியட்நாம், கம்போடியா, ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து போன்ற நாடுகள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதன் பிறகு சைனா, சைனாவுக்கு பிறகு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதன் பிறகு தென் அமெரிக்கா, கனடா மற்றும் அமெரிக்கா. இதுதான் இதோடைய ட்ரக்கோடைய ஓவரால் ரூட்டு. இப்போது இதோடைய கிங் பின் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய ஹாலு பாகிஸ்தான் கவாடாரில் இருக்கக்கூடிய ஹாஜி சலீம். இதை மொத்தமே ஹாஜி சலீம் காட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹாஜி சலீம் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இவன் ஒரு புனை பெயரா இல்லை உண்மையான பெயரா இதுவே நமக்கு தெரியாது. இரண்டு புகைப்படங்கள் இதுவரைக்கும் கிடச்சிருக்கு, ரெண்டுமே ஸ்க்ரீனில் பாருங்கள். இது எல்லாமே நியூஸ் சேனல்ஸ் மூலிமா வெளியில் வந்தது. பாகிஸ்தானில் ஒரு பெரிய ட்ரக் காட்டலை நடத்திட்டு இருக்கக்கூடியவன், ஐஎஸ்ஐயோடைய நேரடி தொடர்பில் இருக்கவன், அதே மாதிரி லஷ்கர் இவான் தெய்வான்னு சொல்லக்கூடிய எல்இடி அமைப்பு, தீவிரவாத அமைப்போடையும் நேரடியாக தொடர்பில் இருக்கான். அது எங்கே தொடர்பு என்ன ஏதுன்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது இவனுடைய காட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கீழே இவன் ஒரு ட்ரக்கு இது. ஸோ இந்த மெத்தஃபெட்டமைன் சொல்லக்கூடிய மெத்து, இந்த ட்ரக்கை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதை உற்பத்தி செய்கிறதுக்கு கவாடார் நகரத்திலேயே, அந்த தலைநகரத்திலேயே, துறைமுக நகரத்திலேயே பல லேப்ஸ் வந்து இவன் இயக்கிட்டுருக்கான்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓப்பனாக சொல்லக்கூடியது. பலூச்சில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸு அவங்களுமே வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதை பற்றி கேட்கும்போது ஆமாம், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சீக்கிரட் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே இதை வந்து பெரிய லெவலில் கன்சியூம் பண்ணுறதில்ல, இது மொத்தமும் வெளியில் வருது. ஸோ இது வந்து வரும்போது எப்படி இது பேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணி மெத்து மற்றும் ஹெராயின் மற்றும் கொக்கைன் ஆப்கானிஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அழகாக பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணுறது எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டிலேருந்து காஃபியோடைய விதைகள் இருக்கு இல்லைங்களா, காஃபி கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பேக் பண்ணிட்டு, ஏன்னா அதை வந்து ஒரு மோப்பன் ஆகி போச்சுன்னா காஃபியோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதுவே நாயே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இது இருக்கும். ஸோ ஸ்மார்ட்டாக அதில் வந்து இவங்க பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசிக்கு பேர் போன இடம் அவங்க வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது. ஸோ பாஸ்மதி ரைஸு ஆப்கானிஸ்தான் 999 அப்படின்னு ஒரு வெரைட்டி, ஆப்கானிஸ்தான் 555 அப்படின்ற ஒரு வெரைட்டி. இதை வந்து அல் ஃபசல் ரைஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு பேரில், நம்ம எல்லாம் சிவாஜி போன்ற பல பிராண்டுகள் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிராண்டு பேரில் இதை வந்து கவாடார் வழியாகவும் மற்றும்
அந்த ஈரான் இருக்கக்கூடிய சவஹார் போர்ட் வழியாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உணவு எக்ஸ்போர்ட் அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இது இருக்காது, அவரோட தரம் பற்றியான சோதனைகள்லாம் இருக்கும். இந்த இரண்டு நாடுகளுமே பெரிய லெவலில் இவங்க இது பண்ணுறது கிடையாது. டிராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போது இது ஏன் வந்து கராச்சியிலேருந்து வராமல் இல்லை வேற ஒரு துறையத்துலேருந்து வராமல் குறிப்பாக கவடார்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி பலுச்சிஸ்தான் வந்து இருக்கிறதுலேயே வறுமையான பகுதி. பாகிஸ்தான் மொத்த பாகிஸ்தான்லேயுமே இயற்கை வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. பலுச்சிஸ்தானோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பனிமலைகள் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட் அது. ஆனால் அங்கே வந்து பெரிய லெவலில் உதாரணத்துக்கு அவங்களுடைய கல்வி அறிவே பார்த்திங்கன்னா 32% கீழே தான் இருக்குது. 65-70% மேலே மக்கள் வந்து அங்கே வறுமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய மாடஸ் ஆப்ரண்டி எங்கே தயாரிக்கிறாங்கன்றதை பார்த்தோம், அதை எப்படி பேக் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம், இப்போ இதை எப்படி வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு வந்து மார்ச் போன மாதம் இந்த மாதம் மார்ச் 11 நம்ம ஏற்கனவே பற்றி நியூஸ் போட்டிருந்தோம். ஒரு 800 கோடி அளவுக்கான போதைப் பொருளில் குஜராத்தோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, சென்ட்ரல் ஏஜென்சி மற்றும் இந்தியன் நேவி கோஸ்ட்கார்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரைட் பண்ணி பிடிச்சிருந்தாங்கன்ட்டு. ஸோ அதில் மாட்டினது மொத்தம் 6 பேர். அந்த 6 பேருமே பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 35 வயது இருக்கக்கூடிய மீனவர்கள். இவங்க வந்து மியூல்ஸ், கழுதைகள்னு சொல்லுவோம் இந்த லாங்குவேஜில். உண்மையான குற்றவாளிகள் இவங்க கிடையாது. இவங்க வந்து ட்ரக் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு கிடையாது. பியூர்லி வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய மீனவர்கள். ஒரு முறை அவங்க மீன் பிடிச்சிட்டு திரும்ப வந்தாங்க அப்படின்னா 2000-3000 ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏழ்மையின் காரணமாக இந்த வேலையில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரியுது. இதில் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜி சலீம் வந்து நேரடியாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஹாஜி சலீமுக்கு கீழே வந்து டண்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய, டண்டேல்ஸ்னு சொல்லக்கூடிய ஷிப் கேப்டன் வச்சுருங்க, ஒரு தலைவர். இந்த மாதிரி வந்து ஒரு 50-100 டண்டேல்ஸ் இருக்கிறாங்க. இந்த டண்டேல்ஸ் வந்து தங்களுக்கு கீழே மீனவ படகுகள், மீனவர்கள் சமுதாயத்திற்கு நம்மளோட நேர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். எல்லார்ட்டையுமே சொந்த லான்ச்சு போட் இருக்காது, வேற ஒருத்தங்கிட்ட வாடகை எடுத்து பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து மீன்பிடி தொழிலில் நேரடியாக இறங்க மாட்டாங்க, போட்டை மட்டும் வாங்கி ஓனர் அவங்களாக இருப்பாங்க, இவங்க போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கு உண்டான வாடகை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த தண்டேல்ஸ் கீழே போட்ஸ் நிறையா இருக்குது, மீனவர்கள் நிறையா இருக்காங்க. அந்த மீன்பிடியில் இருக்கக்கூடிய இந்த டிரைவர் கிளீனர் மாதிரி பார்த்திங்கன்னா இளம் இளைஞர்கள் போவாங்க, அப்போ தான் கற்றுக்குவாங்க அவங்க. அந்த மாதிரியான நெட்ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்ககிட்ட இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு உள்ள வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது முழுவதும் சேட்டலைட் ஃபோன், துராயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட் ஃபோன் பிராண்டு, அதன் மூலியமாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் சேட்டலைட் ஃபோன் நீங்கள் அனுமதி, கவர்மெண்ட் அனுமதி பெறாமல் வைக்க முடியாது. அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம். ஒரு வேளை உங்கள்கிட்ட சேட்டலைட் ஃபோன் இல்லைருந்ததுன்னா அது ஒரு சட்டப்படி குற்றம், உங்களுக்கு வந்து நீதிமன்றம் கண்டிப்பாக தண்டனை விதிக்கும். ஆனால் அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் அந்த நாட்டில் கிடையாது. ஸோ ஹாஜி அலிமுக்கு கீழே டண்டேல்ஸ் இருக்குது, பேக்கிங் தனியாக நடந்துகிட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த போதைப் பொருட்கள், ஓபியம் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது. மெத்தபட்டைன் மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து கவடார்லேயே பல உற்பத்தியில் லேபில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க கீழே யார் யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற இருக்கும். இப்போ இந்த டண்டேல் கீழே இருக்கக்கூடிய இந்த 6 பேர் தான் வந்து இப்போ பிடிச்சிருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அயாஸ் அப்படின்ற ஒரு மீனவன், அந்த பையன் வந்து ஒரு 27 வயசு பையன் தான். அவன் வந்து கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான், என்னென்னலாம் போகுது அப்படின்றத பிடிச்சிருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருக்கிறது என்னென்னா இந்த காஃபி பீன், இந்த இருக்கக்கூடிய ஒரு 600 கிலோன்றது ட்ரக்குன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் உள்ள என்ன இருக்குது, மெத்தப்பட்டமின் இருக்கா, அதோட வேல்யூ என்ன, எதுவுமே வந்து அவனுக்கு தெரியாது. அந்த கூட இருக்கக்கூடிய 6 பேருக்குமே 5 பேருக்குமே தெரியாது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு, நீங்கள் 3 நாள் போய் போர்பந்தருக்கு அருகில், இந்தியாவோட கடல் எல்லைக்கு உள்ளே போகாமல் போர்பந்தர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் தூரத்தில் ஒரு போட் வந்து உங்ககிட்ட வந்து சந்திக்கும். அதுக்கு 2 சங்கீத வார்த்தை, சீக்ரெட் கோட்ஸ், அதை நாங்கள் கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு திரும்ப வந்துடுங்க. ஸோ இதை பண்ணி இவங்க முடிச்சு திரும்ப வரத்துக்கு 3-4 நாட்கள் ஆகுது. ஒரு ஆளுக்கு தலா 50,000 ரூபா கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 6 பேருக்கு சேர்த்து 3 லட்சம் ரூபா தான் இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம். இதை தாண்டி இவங்களுக்கும் அந்த ட்ரக் ட்ரேடுக்கும் பெரிய லெவல் சம்மந்தம் கிடையாது. இப்போ இவங்களை ஹேண்டில் பண்ணுறது யார், இவங்க யாரும் ஹாஜி சலீமாக பார்த்தது கிடையாது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய டண்டேல்னு சொல்லக்கூடிய இந்த ஷிப் கேப்டன்ஸ் தான் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேக் பண்ணி தான் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது ஒரு வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியோ செட், VHF ரேடியோ செட்னு சொல்லுவோம், ரொம்ப தூரம் கேட்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு துறையா சேட்டலைட் ஃபோன், இந்த 2 தான் இவங்ககிட்ட கொடுக்கப்படும்.
இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க, எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, அதை மானிட்டர் பண்றதுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹேண்டலர், அதாவது ஹாஜி சலீம்க்கு கீழே இருக்கக்கூடிய டண்டேல், அவனுக்கு கீழே கம்யூனிகேஷன் பார்த்துட்டு கூடிய ஒரு ஹேண்டலர், அவனுமே வந்து நம்ம உளவுத்துறையெல்லாம் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்னர்ல இருந்து ஒரு தடவை, கராச்சியில இருந்து ஒரு தடவை, லாகூர்ல இருந்து ஒரு தடவைன்னு சொல்லி பாகிஸ்தான்ல சுத்தி 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 ஈரான் எல்லையை தாண்டி போய் பேசிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்து இவங்க கால் பண்ணவே மாட்டாங்க. சேட்டலைட் ஃபோன் ட்ராக் பண்ணுறது கஷ்டம். அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணாலும் இடம் மாறும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்காது. ஒரு டிஸ்ட்ரப்டிவாக அந்த டேட்டா வச்சு உங்களால் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த மியூலுக்கு வந்து இவனுடைய ஹேண்ட்லர் யாருன்றது தெரியாது. அவன் இங்கே வந்து சேட்டலைட் ஃபோனில் பேசுறான்னு மட்டும் தெரியும். ரிசீவர் யாருன்றது சுத்தமாக தெரியாது. யார் நம்மகிட்டருந்து வாங்க போகிறாங்க, அவங்க பேர் எங்கேருந்து வராங்க, எதுவுமே தெரியாது. அப்போ இவங்க எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இங்கே தான் வருது அந்த சங்கேத வார்த்தைகள்னு சொல்லக்கூடிய கோட்வேர்டு. இவங்களுக்கு இந்த முறை கொடுத்துருக்கிறது ரெண்டே ரெண்டு கோட்வேர்டு. தரியா, தரியா அப்படின்னா உருதுல வந்து ரிவர், நதி அப்படின்றத அர்த்தம். இன்னொன்று பாட்ஷா, பாட்ஷான்னு தெரியும், ராஜா எம்பரர் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இரண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜிபிஎஸ் லொக்கேஷனில் இவங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கோஆர்டினேட்டில் இந்த போட் எடுத்துகிட்டு இந்த 6 பேர் போகிறாங்க, மீனவர்கள், பாகிஸ்தான் மீனவர்கள் வராங்க, ட்ரக் எடுத்துகிட்டு வராங்க. வந்து நிற்கும்போது அந்த வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி விஹெச்எஃப்ல இருக்கக்கூடிய ரேஞ்சில் இன்னொருத்தர் வந்து இந்த இதில் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும், நம்ம எஃப்எம்ல சேனல் வைக்கிற மாதிரி ஒரு ரேடியோ செட்லேயுமே பல சேனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷிப் கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கீழே இருக்கக்கூடிய டண்டில்க்கு இருக்கக்கூடிய ஆள் வந்து இவனுக்கு வந்து சொல்கிறான், இப்போ இந்த ஃப்ரீக்குவென்சியில் வச்சுக்கோன்ட்டு. வச்ச பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து அந்த ரேடியோ செட்டில் கால் வருது. கால் வரும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தரியா, இன்னொன்று வந்து பாட்ஷா, சரிங்களா. இப்போ இது வந்து ரெண்டு தான் இவங்க மனப்பாடம் பண்ணணும். அவர் மீனவன், படிக்காதவன், அந்த அளவுக்கு இது கிடையாது, சிம்பிளாக வச்சுட்டாங்க தரியா பாட்ஷா. இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த சைட்லேருந்து வாங்க வரவன், ட்ரகை ரிசீவ் பண்ண வரவன் வந்து இந்தியாவிலேருந்து வரவன் வந்து தரியா கூப்சூரத்தை, நதி ரொம்ப அழகாக இருக்குது, பாட்ஷா சலாமத்தை, ராஜா வந்து சேஃபாக இருக்கிறார், இவ்வளோதான். இந்த ரெண்டில் ஏதாவது அவன் ஒன்று சொன்னான்னா அவங்ககிட்ட இவன் ட்ரக்கை வந்து கொடுத்துடணும், இவ்வளோதான் அங்கே வந்து வேலையே. அவனோட அட்ரஸ் என்ன, அவன் எங்கேருந்து வரான், ஏது பண்ணுறான், இந்த மாதிரியான எந்த தகவலுமே இவங்களுக்கு வந்து கிடையாது. இப்போ இந்த 6 பேர் வந்து உள்ளே வராங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேரை பிடிச்சி விசாரணைகள்லாம் பண்ணும்போது இவங்க ஒரு மீனவர்கள், பெரிய அளவு குற்றப்பின்னணிலாம் கிடையாது. இவங்க ட்ரக்கை பாயிண்ட் A to பாயிண்ட் B ஹைய கடலில் போய் இதை கொடுக்கணும் அப்படின்ற வேலையை மட்டும்தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஜெயிலில் போய் மாட்டுவாங்க. ஜெயிலில் போய் இந்தியா ஜெயிலில் மாட்டினாங்க தான் கிடக்கணும், கழி திங்கணும், எல்லா விஷயமே தெரியும். அப்போ அதெல்லாம் மீறி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய வறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டண்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேப்டன்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க அந்த இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் போயிட்டு யார் வந்து அதிகமாக கந்து வட்டியில் மாட்டியிருக்கிறாங்க, கடன் யாருக்கு அதிகமாக இருக்குது, வீட்டில் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டு காசு இல்லை, கல்யாணத்துக்கு வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் காசு இல்லை, இந்த மாதிரி சாஃப்ட் டார்கெட்ஸாக இருக்கிறவங்க, வேறு வழியில் பணம் எப்படியா போய் சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படின்றவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ரெக்ரூட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. அந்த மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், போனால் இந்தியாவோட ஜெயிலில் மாட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கிறாங்க, நமக்கு பணம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு. பணம் எவ்வளோ, 50,000 ரூபா ஒரு ஆளுக்கு, 6 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000 ரூபா, இவ்வளோ தான் வந்து அங்கே இதுவே. இப்போ இந்த 6 பசங்களை அரெஸ்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா, 6 பேருமே வந்து ஒரு 19 வயசு இருக்குது, சின்ன பையன் ஒருத்தன் மொஹின்னு சொல்லிட்டு, அயாஸ்க்கு வந்து ஒரு 34-35 வயசு, 27 வயசு, இன்னொருத்தனுக்கு வந்து 35 வயசு, அவ்வளோதான். இப்போ இவங்க ரெண்டு விதமாக கடத்துகிறாங்க. ஒன்று கவர்னர்லேருந்து ஹாஜி சலீம் மூலிமா வரக்கூடிய போதைப் பொருளை நேரடியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் கைமாத்துறது, இல்லாட்டி கடலுக்கு உள்ளே போய் ஆள் கடலில் இருக்கக்கூடிய பெரிய கப்பல் மதர் ஷிப்லேருந்து ஒரு கன்சைன்மெண்ட்டை பிரேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வாங்கிறது. இது ரெண்டு தான் வந்து இவங்க பண்ணக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரக் என்ன ஏது என்ன விஷயம் எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு ஐடியாவும் கிடையாது, தெரியவும் தெரியாது. இதுதான் வந்து டோட்டல் நெட்ஒர்க். இப்போ ஹாஜி சலீம் அப்படின்ற அந்த ஒருத்தன் ட்ரக்கு கிங் பின், டான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், டாவூத் கேங்கோட ரொம்ப நெருங்கில தொடர்பு இருந்தவன். 70% இந்தியாவில் பிடிக்கப்பட்ட இந்த பெரிய பெரிய ட்ரக் கன்சைன் அனைத்துமே இவன் மூலியமாக தான் வருது அப்படின்ற அந்த இதுவுமே இருக்குது. இவன் வந்து எல்இடி கூட எங்கே தொடர்பு வருதுன்னா, சாஜிதுல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு எல்இடியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு தீவிரவாதி காஷ்மீரில் பிடிபட்ட போது அவன் வந்து ஹாஜி சலீமோட லிங்க் எடுத்துருக்கிறான். இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவனுக்குன்னு தனியாக ஒரு பிரைவேட் ஆர்மி இருக்குது, ஒரு 50 பேர் எப்பயுமே ஏகப்பாடுசனோட இருக்குது, ஒரு 5-10 கார் வச்சு நம்ம சினிமா படங்களை காமிக்க வரக்கூடிய ஒரு டான் ரேஞ்சுக்கு தான் வந்து இவன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானில். இவனுக்கு ISI பேக்கிங் சாலிடாக இருக்குது,
ஐஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது மூலமாக ஃபண்ட்ஸு ப்ளஸ் அவங்களுடைய இது அஜெண்டாவாகி இந்தியாவை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கணும் அப்படின்ற இதில் இருக்குது. ஸோ இந்த 10 கன்சைன்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, 10 கன்சைன்மெண்ட் நாங்கள் அனுப்புகிறோம், அதில் ஒன்று வந்து மாலத்தீவுக்கு இலங்கைக்கு போய் சேர்ந்துச்சுனால எங்களுக்கு போதும், அது 8-9 நீ பிடிச்சிக்கோ, அதை கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவ்வளோ லாபம் வந்து இதில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை தான் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன போட் வந்து 1000-க்கணக்கான போட் அந்த கடல் பகுதியில் இருக்கும். ஒரு ஒரு போட்டையும் நீங்கள் போய் நிறுத்தி செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமே கிடையாது. இது ரோடு கிடையாது, வண்டி நிறுத்தி இறங்கி சாமான் இறங்கி காமிங்கன்னு சொல்கிறது கடலில். ரெண்டாவது, இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக தான் நம்ம பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய மியூல்ஸ், அந்த டண்டில் கீழே இருக்கக்கூடியவங்க, அவங்கள இன்ஃபார்மர்ஸை நம்ம மாற்றி அவங்க விட்ட வர தகவல் மூலயமா தான் பல இதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். அதுலேயுமே வந்து டபுள் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இதை வந்து தப்பாக கொடுக்குறது, உளவு தகவலை தப்பாக கொடுக்கறதுக்கான இது கூட வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இப்போது இந்த ஹாஜி சலீம்ன்ற இந்த கிங் பின்னை தான் இப்போ இது பண்ணி பார்க்குறாங்க. இப்போ சமீபத்தில் பிடிக்கப்பட்ட ட்ரக்ஸ் டெல்லியாக இருக்கட்டும், ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதுவும் இங்கேயோ எங்கேயோ லிங்க் ஆகுது அப்படின்ற கோணத்துலேயும் வந்து இப்போ விசாரணைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ட்ரக் காட்டல் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். 2 முக்கியமான காரணங்கள், பணம். ஏன்னா இந்த பணம் எல்லாமே எல்இடி லிங்க் இருக்குது, தீவிரவாதத்துக்கும் யூஸ் பண்ணப்படும், இந்தியாவுக்கு எதிரான போதை, இந்திய இளைஞர்களை வந்து போதைக்கு அடிமையாக்குறது, இந்தியாவை வந்து ஒரு போதை தலைநகரமாக மாற்றுறது, நம்மளுடைய இளைய சமூகத்தினரை வந்து முற்றிலுமாக அழிக்கிறது, அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே தீவிரவாத வேலைகளை செய்கிறதுக்கான பணமும் இது வழியாக ரூட் ஆகுது. ஸோ இப்போது இந்த நெட்ஒர்க் எவ்வளோ டஃப் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பல டெக்னாலஜிக்கெலாம் நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பற்றிக்கு பேச வேணாம். ஸோ இது எல்லாம் திருநா யோசிக்கும்போது இந்த பக்கம் நம்மளும் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ இந்த த்ரெட்டில் ஹாஜி சலீம் அப்படின்றது நம்ம மர்ம நபர்களால் தேடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான டார்கெட்டுமே கூட. ஸோ ஹாஜி அலீம் அப்படின்ற சலீம் அப்படின்ற அந்த முக்கியமான கிங் பின் தான் இவ்வளோ பெரிய ராக்கெட்டை ரன் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போவுமே அதுவுமே அவனோட ஒரிஜினல் பேரா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் அதுதான் அப்படின்னு தெரியுது. அவன் புகைப்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த காலநிலையில் இன்னொரு டீட்டெயிலாக நம்மளுடைய கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய மியான்மர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் காட்டில் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.